ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகை திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் சதுவு குன்னா அம்மாயிலு அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஆதிர்த்தி சுபராவ் அவர்கள் தான் இயக்கியிருந்தார் அன்னபூர்ணா பிக்சர்ஸ் நிறுவனத்தில் முதல் முதலாக சோபன் பாபு நடித்த திரைப்படம் இந்த சதுவுக்குண்ணா அம்மாயிலு அப்படிங்கிற திரைப்படம் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தில் சாவித்ரிக்கு கணவனாக சோபன் பாபு அவர்கள் நடிச்சிருந்தாரு படத்தை பார்த்த தயாரிப்பாளர் சக்கரபாணி அவர்கள் எல்லாம் சரி ஆனா சாவித்திரிக்கு கணவன் கதாபாத்திரத்தில் சோபன் பாபு நடிக்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு அதற்கு பதில் சொல்லும் விதமாக மதுசூதன ராவ் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிகர் நடிகைகள் அந்த கதாபாத்திரங்களாக பார்க்க வேண்டும் அதை தவிர அவர்களின் சொந்த வாழ்க்கையை பார்க்க கூடாது அப்படின்னு பதில் அளிச்சாராம் சதுவு குன்னு அம்மாயிலு திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் சில மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் பணியாளர்கள் இந்த படத்தின் மீது வழக்கு தொடுத்தாங்களாம் இந்த படத்தில் ஒரு காட்சியில் இவி சரோஜா அவர்கள் நடிகர் பத்மநாபம் மேல் செருப்பை கட்டி வீசுவது போல ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும் பத்மநாபம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அதனால் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தொழிலாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக தவறாக சித்தரிப்பதாகவும் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனால் அந்த வழக்கு கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டது இந்த சதுவுக்குன்னா அம்மாயிலு திரைப்படத்தை தொடர்ந்துதான் ஹைதராபாத்ல தனியாக படப்பிடிப்பு தளங்கள் அமைப்பதில் தீவிரம் காட்டியது தெலுங்கு சினிமா உலகம் அதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது இந்த திரைப்படம்தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் ரத்த சம்பந்தம் அப்படிங்கிற திரைப்படம் வி மதுசூதன ராவ் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் என் டி ராமாராவ் சாவித்ரி தேவிகா காந்தாராவ் ரேலங்கி ரமணா ரெட்டி எம் பிரபாகர் ரெட்டி கிரிஜா சூரியகாந்தம் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பாடகர் கண்டசாலா அவர்கள் தமிழில் சாவித்ரி அவர்களின் நடிப்பில் வெளியான மிகப்பெரிய வெற்றி திரைப்படமான பாசமலர் திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பு தான் இந்த இரத்த சம்பந்தம் திரைப்படம் தமிழில் பீம் அவர்களின் இயக்கத்தில் உருவான பாசமலர் படத்தின் தெலுங்கு ரீமேக்கான இரத்த சம்பந்தம் திரைப்படமானது ராவ் அவர்கள் இயக்கியிருந்தார் தெலுங்கு பதிப்பிற்கு முல்லப்புடி வெங்கடரமணா அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தார் ராஜலக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க இரத்த பட்ஜெட்டில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டது படத்தின் அதிகபட்சமான காட்சிகள் விஜயவாகினி ஸ்டூடியோவிலையும் கோல்டன் ஃபிலிம் ஸ்டுடியோவிலையும் படமாக்கப்பட்டது மேலும் மிகவும் குறுகிய காலத்துல படமாக்கப்பட்ட திரைப்படம் இந்த இரத்த சம்பந்தம் திரைப்படமாகும் இரத்த சம்பந்தம் திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் விமர்சகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றதுடன் பதினோரு சென்டர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடிய திரைப்படமாக வசூல் சாதனையும் படைச்சிருக்கு விஜயவாடாவில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வாரங்கள் கடந்து ஓடி சாதனை படைத்தது இந்த இரத்த சம்பந்தம் திரைப்படம் தெலுங்கு சினிமா வரலாற்றில் சில்வர் ஜூப்ளி படங்களின் வரிசையில் இந்த இரத்த சம்பந்தம் திரைப்படத்திற்கு முக்கிய இடமே உண்டு மேலும் இந்த இரத்த சம்பந்தம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் மறுவெளியீடு செய்யப்பட்டது அந்த மறுவெளியீட்டிலும் நல்ல வசூலை பெற்றது இந்த திரைப்படம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம் இரத்த சம்பந்தம் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் முல்லப்புடி வெங்கடரமணா அவர்கள் ஆனால் இவரை இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை எழுத ஒப்பந்தம் செய்த போது அதற்கு பல எதிர்ப்புகள் உருவானது ஏனென்றால் ரமணா அவர்கள் அதிகமாக நகைச்சுவை திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதி புகழ்பெற்றவர் இது போன்ற கதைகளுக்கு அவரின் திரைக்கதை ஒத்து போகுமா என்று தயங்கினாங்களாம் ஆனா ரமணா அவர்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை இரண்டே வாரங்களில் எழுதி முடிச்சாராம் மேலும் இந்த படத்தின் சீரியஸ் தன்மையை கொஞ்சம் கூட குறைக்காம ரெண்டு கதாபாத்திரங்களையும் திரைக்கதையில் புகுத்தினார் ரமணா அவர்கள் அதுவே இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பாசமலர் திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பான ரத்த சம்பந்தம் திரைப்படத்தில் சாவித்ரி அவர்கள் தமிழில் ஏற்று நடித்த அதே கதாபாத்திரத்தை தெலுங்கிலும் ஏற்று நடிச்சிருக்காரு சிவாஜி அவர்கள் ஏற்று நடித்த கேரக்டருக்கு முதல்ல அகிணனி நாகேஸ்வராவ் அவர்களை தேர்வு செஞ்சாங்களாம் ஆனால் நாகேஸ்வரராவ் அவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்து விட்டாராம் அதற்கு காரணம் இதற்கு முன் பல படங்கள்ல நாகேஸ்வரராவ் அவர்களும் சாவித்ரியும் ஜோடியாக நடிச்சு பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க இந்த படத்தில் அவருக்கு அண்ணனாக நடிச்சா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதனால இந்த வாய்ப்பை மறுத்தாராம் அக்கினனி நாகேஸ்வரராவ் ராவ் அதன் பிறகு என் டி ராமாராவ் அவர்களிடம் இந்த கதையை சொல்ல அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டார் தமிழில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த கேரக்டர்ல காந்தாராவ் அவர்கள் நடிக்க ஒப்புக்கொண்டார் மேலும் தேவிகா எம் பிரபாகர் ரெட்டி மற்றும் சூரியகாந்தம் ஆகியோர்கள் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க இன்னைக்கு நடிகை திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்